இந்த ஃபேஸ்புக்கோட நோக்கம் இப்படி வளர்ந்து வர இந்த காலகட்டத்தில் வளர்ந்து வர இந்த சூழ்நிலையில் அங்கே தான் ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் சிந்திக்கிற ஒரு விஷயம் காணப்படுது. 2021 செப்டம்பரில் ஃப்ரான்சிஸ் அப்படின்றவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குறாங்க. யாருக்கு மூலியமானு கேட்டிங்கன்னா, எதற்கு அகேன்ஸ்டாக கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸ்புக். ஆச்சரியமாக இருக்கலாம், இந்த ஃபேஸ்புக்குக்கு விரோதமாக இவங்க ஒரு விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இவங்க யார் இந்த ஃப்ரான்சிஸ் நம்ம பார்க்கலாமே. இந்த ஃப்ரான்சிஸ் அப்படின்றவங்க கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய கம்பெனி ஆகிய கூகுளில் இவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஒரு சயின்டிஸ்ட், இன்னும் நிறையா ஒரு நாலேஜ் கொண்ட ஒரு பெண்மணியாக இந்த ஃப்ரான்சிஸ் காணப்படுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க் சகபர்க் மூலியமாக, மார்க் சகபர்க் கேட்குறாரு, நீங்கள் எங்களோட ஆர்கனைசேஷனில் எங்களோட கம்பெனி ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாமே அப்படின்ட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இவங்களும் ஓகே நான் பண்ணுறேன், குறிப்பிட்ட விஷயத்துக்கு நான் வந்து ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2019 ஃப்ரான்சிஸ் அப்படின்றவங்க நம்ம ஃபேஸ்புக் கம்பெனியில் ஜாயின் ஆகிறாங்க. ஸோ ஒரு வருஷம் இருந்துட்டாங்க, 2 வருஷம் இருந்துட்டாங்க. இந்த 2021 எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ்புக் கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு, வெளியே வந்தது மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 10,000 டாக்குமெண்ட்ஸை இந்த ஃபேஸ்புக்கிலேருந்து எடுத்துகிட்டு இவங்க வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் வந்து மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் ஃபேஸ்புக்கு விரோதமாக கொடுத்துட்ருக்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி அவங்க ஒர்க் வந்தாங்க, ஒர்க் வந்து எப்படி அவங்க ரிட்டன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்துட்டாங்க, ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை கேட்கும் போது தான் அவங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ்புக்கோட நோக்கம், இந்த ஃபேஸ்புக்கோட எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனதில் ஒற்றுமையாக இருக்கிற மனிதர்கள் மத்தியில், ஒன்றாக இருக்கிற மக்கள் மத்தியில் வெறுப்பையும் கசப்பையும் கோபத்தையும் பிரிவினையும் இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை பதிக்கிறதுக்கு தான் இந்த ஃபேஸ்புக் செயல்பட்டு வந்துட்டுருக்குது. முக்கியமாக சிறுவர்கள், டீனேஜ் பசங்களுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவாக காணப்படுது. இவங்கள நம்ம வலையில் விரிக்கிறதுக்காக தான் இந்த ஃபேஸ்புக்கானது செயல்பட்டு வந்துட்டுருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பகிரமாக சொல்கிறாங்க. இதை நான் சொல்ல, நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். கடந்த லாஸ்ட் 2 மந்த்ஸாக தான் இந்த ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரான்சிஸ் அப்படின்றவங்க. இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபேஸ்புக் ஒரு சாதாரண அப்ளிகேஷன் கிடையாது. நம்மளை, உங்களை, என்ன நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம என்ன மாதிரி வீடியோவை விரும்பி பார்ப்போம், என்ன மாதிரி வீடியோவை திருப்பி போட்டு போட்டு பார்ப்போம், என்ன மாதிரி வீடியோவை நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே பார்ப்போம் அப்படின்றத அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிட்ருக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த ஃபேஸ்புக்கில் நீங்களே கூட செக் பண்ணி பாருங்கள், நல்ல வீடியோவை ரொம்ப ரீச் ஆகாது. ஓரளவுக்கு ரீச் ஆனாலும் சரி, நெகட்டிவான விஷயம் நிறைய ரீச் ஆகும், அதுதான் நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷனாக வந்துட்டுருக்கும். உதாரணத்துக்கு சண்டை போடுறது, ஒரு நம்பிக்கை சார்ந்தவங்களுக்கும் இன்னொரு நம்பிக்கை சார்ந்தவங்களுக்கும் வெறுப்பை உண்டு பண்ணி கொடுக்கறது, கசப்பு உண்டு பண்ணி கொடுக்கறதுக்கு, டீனேஜ் மக்கள் மத்தியில் சண்டையை முட்டி விடுறது, இந்த மாதிரி வீடியோ தான் அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. குறிப்பாக அடல்ட் சம்மந்தப்பட்ட வீடியோவுமே வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம எந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறோம், இது எல்லாமே ஃபேஸ்புக்கு மிக தெளிவாக தெரியும். மெயினான விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா, அவங்க திணிக்கிற விஷயம் ரொம்ப தவறான விஷயம். தவறான விஷயத்தை திணிக்கிறது, வெறுப்பை உண்டு பண்ணி கொடுக்கறது, கசப்பை உண்டு பண்ணி கொடுக்கறது விஷயம் ரொம்ப தவறான விஷயம். இதை நான் சொல்லுங்க, ஃப்ரான்சிஸ் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில், சின்ன பசங்க மத்தியில் ஈஸியாக தவறு பண்ண வச்சுருது, ஈஸியாக கொலை பண்ண வச்சுருது, ஈஸியாக தப்பு பண்ண வச்சுருது இந்த சோஷியல் மீடியா. குறிப்பாக நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ஃபேஸ்புக், ஒரு நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பாக நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். பட் அவங்க என்ன மாதிரி விஷயத்தை நமக்கு திணிக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இந்த டெக்னாலஜி என்ன தான் ஃபாஸ்ட்டாக போனாலும், என்ன தான் விஷயங்கள் புதுசு புதுசாக வந்தாலும், முடிவு எடுக்கிறது எடுக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட கையில் இருக்குதுங்க. நம்ம என்ன பண்ணலாம், நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம், கெட்ட விஷயத்தை ஒதுக்கிடலாங்க. அதுதான் நம்மளோட லைஃபுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பம் ஓரளவுக்கு ஜாலியாக இருந்தாலும், பட் அதோடய முடிவு ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. அது நம்மளை ஈஸியாக தப்பு பண்ண வைக்கும், ஈஸியாக நம்மளை தவறில் விழுகிற வைக்கிற ஒரு காரியமாக தான் அது காணப்படுது.
ஸோ நீங்களும் சரி, நான் இதை அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்களோட டிசிஷன் நீங்கள் எடுங்க. பட் நல்ல விஷயத்தான் நீங்கள் எடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கிட்ட விஷயத்தையும் கூட கீழே கமெண்ட் செஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்துறது மூலமாக எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்கன்றதும் நான் நம்புகிறேங்க. ஓப் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த எல்லா விதமான காரியமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோவை நிச்சயமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓப் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், ஸ்டே டியூன் வித் சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல். டேக் கேர், பை பை.